வாழ்க வளமுடன். சிவாய நமவும். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன். நம்மை அணுப்பொழுதும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற, நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாமல் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய, அந்த பரம்பொருளுடைய சக்தியை தன்னுடைய ஞான கண்ணால் உணர்ந்து மனிதன் இந்த பூமியில் வாழ்வதற்கு வழிகாட்டிய நம்மளுடைய முன்னோர்களான சித்தர்களும் ஞானிகளும் இந்த பிரபஞ்சத்தில் கோடான கோடி கோள்கள் சுழன்று கொண்டிருக்கையில் இறைவன் இந்த பூமியில் மட்டும்தான் மனிதன் வாழ்வதற்காக படைத்தார். இந்த மனித பூமியில் ஒரு ஆன்மா ஜனனம் எடுக்கும் பொழுது அந்த ஆன்மாவை இந்த பூமியில் இயக்குகின்ற கிரகங்களை, அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை 12 ராசிகளாக்கி நம்ம இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த 9 கிரகங்களையும், பால்வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி விண்மீன்களையும், 27 நட்சத்திர மண்டலங்களாக்கி, ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திரம் என்பது நமது மூச்சு. இப்போ அதையும் ஒரு ஆன்மா தன்னுடைய தாயினிலிருந்து, தாயின் கருவறையிலிருந்து இந்த பூமியில் ஜனனமாகும் பொழுது அந்த நொடியில் இருக்கின்ற கிரக நிலைகளை வைத்து அவனுடைய வாழ்நாள் ஜாதகமாக எழுதப்பட்டது. ஒரு வீட்டில் குழந்தைகள் அதிகமாக இருந்தால் அங்கே சந்தோஷத்திற்கும் குதூகலத்திற்கும் மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சிக்கும் வந்து அளவில்லாமல் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த குடும்பம். ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வீட்டில் செல்ல பிராணிகள் என்று சொல்லக்கூடிய விலங்குகள் பறவைகளையும் வளர்ப்பாங்க. இப்போ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கே சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட விலங்குகளையும் பறவைகளையும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய விலங்குகளா பறவைகளா அப்படின்னு கண்டு உணர்ந்து அதை நாம் வளர்க்க வேண்டும். ஏன்னா இந்த விலங்குகளும் பறவைகளும் தன்னை வளர்க்கின்ற எஜமானருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் வருகின்ற தீய சக்தியை கண்டறிந்து அதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய சக்தி இந்த விலங்கு பறவைகிட்ட இருக்கு. தன்னை வளர்த்த எஜமானருக்காக உயிரையும் கொடுக்கும். அப்ப நம்ம 12 ராசிகள்ல ஏதாவது ஒரு ராசியில பிறந்திருப்போம். இப்ப அந்த நம்ம பிறந்த அந்த ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த விலங்குகளையும் பறவைகளையும் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு நன்மையை செய்யும். இல்லை பகை மிருகம் பறவைகளை வளர்த்துட்டா அதனால் நமக்கு துன்பம்தான் ஏற்படும். இப்போ அந்த வகையில் குருவின் வீடான மீனராசிக்காரர்கள் எந்த வகையான பறவை விலங்குகளை வளர்த்தா அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முயல் வளர்த்தா அபரிமிதமான செல்வத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த மீன ராசிக்கு உண்டான சின்னம் இருக்கு இல்லையா, மீன், அந்த மீனை வந்து இவங்க வளர்க்கலாம். அதே மாதிரி ஆடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம். இப்போ இதை வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி செல்வம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சந்ததி விருத்தி அடையும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நம்மளால் வளர்க்க முடியல, ஏன்னா இன்றைக்கி நகர வாழ்க்கை ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம இடக்க வளர்க்குறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு சந்து பொந்து இல்லாமல் நம்ம வீடை கட்டி வச்சிட்டோம். வெளியில் இடங்களே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய படங்களையோ இல்லை அதனுடைய சிலைகளையோ நாம் வசிக்கின்ற வீட்டில் வைக்கலாம், நாம் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாவே அதனுடைய சக்தி நமக்கு கிடைக்கும். அது மாதிரி இந்த மீனக்கராசிக்காரங்க
நான் சொன்ன இந்த முயல், ஆடு, மீன், கோழி இதை வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுபஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.